தமிழகத்துல இப்ப ஒரு அசாதாரணமான நிலவுகிறது. கவர்னர் வந்து இந்த விவகாரம் என்னன்னு தலையிட்டதா தெரியல. என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சார் மைக்ல என்னென்ன செய்ய சொல்றீங்க சொல்லுங்க. எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில என்ன இப்ப எதிர்கட்சி தலைவர் முறையில நேற்று ராத்திரி தெளிவான ஒரு அறிக்கையை சொல்லியிருக்கிறேன். காலையில அதை ஒட்டி அதை வலியுறுத்தி அதை வழி முடிஞ்சு மறுபடியும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அந்த அறிக்கையை நீங்க முழுசா போட்டிங்கனவே போதும். அதனால புதுசாக எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இப்போ சசிகலா தரப்பில் பேட்டி தரும் போதே அவங்க திமுக தான் இயக்குறாங்க பன்னீர்செல்வத்தன்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை என்னுடைய தரத்தை நான் குறைத்துக்கொள்ள விரும்பவில்லை. பன்னீர்செல்வத்துக்கு ஏற்கனவே திமுக வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலைமையில் உங்களுடைய நிலைப்பாடு இப்போ என்னவாங்க? பன்னீர்செல்வத்துக்கு நாங்கள் என்றைக்கும் ஆதரவு தெரிவிச்சதில்லை. பன்னீர் தலைமையில் இருக்கக்கூடிய அரசுக்கு அதுவும் சில கொள்கை அடிப்படையில் நாட்டு மக்களுடைய பிரச்சனையின் அடிப்படையில் சில சட்டத்து முன்முடிவு அந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் ஆதரவு தெரிவித்தோம். அதுதான் உண்மை. ஜெயலலிதாவுடைய இந்த மரணத்துக்கான விசாரணையை அமைப்பேன் அப்படின்னு பன்னீர்செல்வம் இதை வந்து அந்த அம்மா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற போதே இந்த விஷயம் நாங்கள் கிளப்பியிருக்கிறோம். அந்த அம்மா மரணம் அடைந்ததற்கு பிறகு இந்த பிரச்சனையை வந்து இது வந்து மக்களிடத்தில் வந்து இந்த சந்தேகம் இருந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு உடனே விசாரணை வைக்கணும், விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு தொடர்ந்து நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அப்போல்லாம் இது வைக்கப்படலை. சட்டமன்றத்தில் எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் இந்த பிரச்சனை ரைஸ் பண்ணப்போ இது அவை குறிப்பிலே இருக்கக்கூடாதுன்னு நீக்கினாங்க. ஆனால் இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருப்பது காலங்கடந்து இதை சொல்லியிருப்பது உள்ளபடியே இது வந்து வரையறுக்கப்பட வேண்டியது. இதையாவது முறையாக நடத்த வேண்டும்.